ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பற்றி தாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம ஏன் விரதம் இருக்கிறோம், அப்படி விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த அன்னைக்கு எப்படி வந்துட்டு நம்ம வழிபாடு செய்தால் விநாயகர் மனம் வந்து குளிரும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதல் தரையாக பார்க்குற அப்படி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வீடியோ பற்றின உங்களுடைய தகவலை நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்ய நினச்சாலும் அது நல்லா அமையணும் அப்படின்னு, திருப்திகரமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு பகவானை வந்து பிரார்த்திக்கிறோம். அதுக்கு முன்னதாக அந்த சுபகாரியம் எதுக்காக நடத்தும் பிரார்த்தனை, இதெல்லாம் வந்துட்டு இடையூறு இல்லாமல் நடைபெற வேணுங்கிறதுக்காக நம்ம எந்த கடவுளை வழிபடுவோம், விநாயகர் தான். அதாவது விக்னங்களுக்கு ராஜாவான அவர் விக்னங்கள் வராமல் வந்துட்டு நம்மளை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் தான் முழு முதற் கடவுளான விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம குலதெய்வத்தையே வந்து கும்பிட ஆரம்பிப்போம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வர எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான கடவுள்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு விநாயகர் தான். இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் பிள்ளையாருக்குன்னு ஒரு சின்ன மாடமே வச்சுருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஊராக இருந்தாலும் சின்ன ஊராக இருந்தாலும் அங்கே ஒரு பெரிய அளவிலான கோவில் இல்லாட்டியும் கூட ஒரு சின்ன கோவிலாவது விநாயகருக்கு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். கோவில் கூட அவருக்கு தேவையில்லைங்க, ஒரு அரச மரம் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு கிளையாவது நிச்சயமாக வந்துட்டு விநாயகர் சிலையை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். விநாயகர் பூஜையில் மற்றொரு விசேஷமும் உண்டு. இப்போ மற்றபடி நம்ம சாமியெல்லாம் கும்பிடும்போது பார்த்திங்கன்னா கீழே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவோம். ஆனால் விநாயகர் வழிபடும் போது மட்டும் நம்ம ரெண்டு முட்டி கைகளாலேயும் என்ன பண்ணிக்குவோம், நெற்றியில் வந்துட்டு தலையில் கொட்டி கொள்வோம், தோப்பு கரணம் போடுவோம். நமஸ்காரத்தை விட விநாயகருக்கு இது ரெண்டுமே வந்துட்டு அதிக பிரியமானவை அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. விநாயகரோட உருவமே பார்த்திங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அதாவது பருத்த வயிறு, சிறுத்த கண்கள், குட்டைக்கால்கள், முரம் போன்ற காதுகள், யானை முகம், இது எல்லாம் உடையவராக தான் அவர் இருப்பார். அதனாலேயே எல்லாருக்கும் வந்துட்டு இவருடைய உருவத்தாலேயே நிறைய பேர் வந்து இவரை ரொம்ப விரும்பி வணங்குவாங்க. எல்லா விதமான சக்திகளையும் கொண்டவரும் இவர் தான். அது மட்டும் இல்லைங்க, அறிவிற்கு செல்வத்துக்கு எல்லாத்துக்குமே அவரே வந்துட்டு அதிதேவதைன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மற்ற கடவுள் யாரையுமே வந்துட்டு வணங்க மாட்டாங்க, விநாயகரை மட்டும்தான் வந்துட்டு வழிபடுவாங்க. அவங்க பேர் வந்து காணாபத்தியர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகேங்க, இப்போ வந்துட்டு ஏன் விநாயகர் சதுர்த்தி விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி வழிபடணுங்கிறத சொல்கிறேன். முன்பொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தமன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து இருந்தான். அவன் வந்து பராக்கிரமம் மிக்கவராக இருந்தார், ஏகப்பட்ட செல்வ செழிப்புடன் வந்துட்டு இருந்தார். அந்த நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக ஆட்சி செஞ்சு வந்தார். அப்படி இருக்கும்போது அவருடைய அரண்மனைக்கு பிருகு முனிவர் வந்து வந்திருந்தார். எப்போவுமே வந்துட்டு முனிவர்கள் சில நல்ல அரசர்களை சந்திக்கிறது உண்டு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு போயிருந்தார். அங்கே வந்திருந்த முனிவரை வரவேற்று நல்லபடியாக அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி முனிவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு சந்தேகத்தையும் கேட்குறாரு. என்ன தான் நான் இப்படி செல்வ செழிப்புடன் நல்லபடியாக அரசாண்டு வந்தாலும் இதுக்கு காரணம் வந்து முன்னோர்கள் செய்த பலன், அப்படி என்னுடைய பராக்கிரமம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதன் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், அதுதான் இந்த ஜென்மத்திலையும் என்னை நல்லபடியாக வாழ வச்சிட்ருக்கு, நீங்கள் தான் வந்துட்டு உங்களுடைய ஞான திருஷ்டியில் அது என்னன்னு பார்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து கெஞ்சி கேட்குறாரு. அதை கேட்ட முனிவர் நிச்சயமாக உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்களை மூடி அவருடைய போன ஜென்மத்தை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த போன ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தமன் அப்படிங்கிற இப்போ அரசராக இருக்கிற அவர் ஒரு வைசியனாக வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட அப்போது அதிகமாக செல்வம் எதுவுமே வந்துட்டு இல்லை. அவங்களுடைய குலத்தில் எப்பவுமே எல்லாருக்கும் ஏகப்பட்ட தான தர்மங்கள் பண்ணுறது தான் வழக்கம். ஆனால் இவர்கிட்ட செல்வம் இல்லை அப்படிங்கிறதுனால, அந்த மாதிரி பழக்கங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்ததுனால அவருடைய உறவினர்கள் எல்லாமே வந்து அவரை வெறுத்து ஒதுக்குனாங்க. நீ நம்ம குலத்துக்குண்டான எதுவுமே செய்யறதில்ல, நீ இந்த மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டு அவருடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் எல்லாரும் அவரை வந்துட்டு அவமானப்படுத்தினாங்க, பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தாங்க. இப்ப
இப்படி எல்லா உறவினர்களும் அவரை பயங்கரமா திட்டுறதுனால அந்த வார்த்தைகளை கேட்க முடியாதவரா தற்கொலை செஞ்சுக்கலாம்ங்கிற எண்ணத்தோட வேக வேகமா போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு முனிவர் வந்து குறுக்கிடுறாரு. குறுக்கிட்டு, உன்னுடைய முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு, என்ன கவலை, என்கிட்ட சொல்லு அப்படின்னு வந்துட்டு கேட்கிறாரு. அவர் உடனே அழ ஆரம்பிச்சுட்டு நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஐயா, எங்கிட்ட வந்து ரொம்ப வறுமை தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நான் என் குலத்துக்குன்னு விதிக்கப்பட்ட எந்த தான தர்மங்களையும் செய்யாமல் இருந்துட்டேன். அதனாலேயே வந்துட்டு என்னுடைய உறவினர்கள் சுற்றத்தார்கள் எல்லாமே வந்துட்டு நான் ஏன் இப்படி இருக்கேங்கிறது கூட யோசிக்காமல் என்னை பலவாறு திட்டிகிட்டே இருந்தாங்க. அந்த வார்த்தையை கேட்க முடியாமல் தான் அதுக்கு உயிரை விட்டுடலான்ட்டு முடிவு பண்ணி இப்படி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட முனிவர் வந்து மனமிறங்கி என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரு விநாயகர் மகா மந்திரத்தை உபதேசித்து அந்த அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையும் வந்துட்டு சொல்லித்தராரு. அந்த அன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரே நாளாக வந்துடுது. இவர் விநாயகர்னுடைய மகா மந்திரத்தை சொல்லி அந்த விரதத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறாரு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவர் விரதம் இருந்ததுனால அவர் வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அளவற்ற செல்வங்கள் நிறைஞ்சிருந்தது. அதனால் அவர் முன்ன திட்டினாங்க இல்லைங்களா, அந்த உறவினர்கள் எல்லாம் வந்து தேடி வராங்க அவங்கள. பணம் இருந்தால் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. சரி, அதை விடுங்க. அவர்கிட்ட இருக்கிற செல்வத்தை வச்சு அவர் எல்லாருக்கும் வந்துட்டு தான தர்மங்கள் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்து வர்றாரு. அவர் போன ஜென்மத்தில் இருந்த விநாயகர் சதுர்த்தி விரதம் தான் வந்து அவர் அடுத்த ஜென்மத்திலையும் வந்து ராஜாவாக பிறக்க வச்சிருக்குது. அந்த கதையை தான் நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருந்தீங்க. விநாயகருக்கு ரொம்பவும் பிடித்த இலை எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே வந்துட்டு அரசு இலைன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அவர் அரச மரத்தடியில் இருக்கிறதுனால எல்லாரும் அரசு இலை தான் அவருக்கு பிடிக்கும்னு நினைப்பீங்க. ஆனாலும் இருந்தாலும் உண்மை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வன்னி இலை தான் வந்துட்டு விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான இலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வன்னி பத்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்ரம்னா இலைன்னு பேர். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு நாவல் பழம் வாங்கி வைங்க. கொழுக்கட்டையும் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடித்தமானது, இது உங்களுக்கே தெரியும். இதில் 21 கொழுக்கட்டையை வந்துட்டு நீங்கள் சாமிக்கு படைக்கிறது மிகவும் சிறப்பு. அந்த கொழுக்கட்டையின் மேலே மூடி இருக்கிற அந்த மாவு பொருள் பார்த்தீங்கன்னா யானை போர்வை அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற அந்த பூர்ணம் பார்த்தீங்கன்னா பகவானோட இனிமையான குணம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அன்னைக்கு நைவேத்தியமாக இந்த நாவல் பழத்தையும் 21 கொழுக்கட்டையும் வந்துட்டு சாமிக்கு படைக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நீங்கள் வன்னி இலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கனாலும் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் 21 இலைகள் இருக்குது, அதில் நீங்கள் ஏதாவது ஒன்றில் அர்ச்சனை பண்ணினீங்கனாலும் மிகுந்த சிறப்பு தான். அது என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். அதாவது முல்லை, கரிசலாங்கண்ணி, வில்வம், ஊமத்தை, இளந்தை, வெள்ளருகம்புல். அந்த வெள்ளருகம்புல் பார்த்தீங்கன்னா வேரோடு இருக்கணும். நெக்ஸ்ட் துளசி, வன்னி, நாயுருவி, கண்டங்கத்திரி, அரளி, எருக்கு, மருதை, விஷ்ணு கிராந்தி, மாதுளை, தேவதாறு, மருவு, அரசு, ஜாதி மல்லிகை, தாழை, அகத்திக்கீரை. இந்த 21 இலையிலால் நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த 21 கிடைக்கல, 1-2 கம்மியாகுதுனாலும் பரவாயில்ல, எது இருக்கோ அதை ஒற்றைப்படையில் நீங்கள் வந்துட்டு அர்ச்சனை பண்ணலாம். விநாயகரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஆடம்பரமாக செய்ய தேவையில்லைங்க. அவரே வந்துட்டு எளிமையான தோற்றம் கொண்டவர் தான். நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு அரச மரம் கூட போதும், கோவில் கூட தேவையில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் பிரம்மாண்டமாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன இந்த 2 பொருட்களை நைவேத்தியமாக வைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுண்டல் வைக்கிறாங்க, அதுவும் தப்பு கிடையாது. அதே மாதிரி விநாயகர் அர்ச்சனை செய்யறதுக்கு இந்த இலைகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒற்றைப்படையாக ஒரு 3 இலைகள், 5 இலைகள் ஏதாவது ஒரு வகையில் கிடைச்சாலும் அதை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. நிச்சயமாக அவருடைய மனம் வந்து குளிரும், நம்மளுடைய வாழ்க்கையும் வந்துட்டு நல்ல நிலைக்கு உயரும். மற்றும் ஒரு பயனுள்ள சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.